வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு நாட்டுக்கோழிக்கு அடை வைக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாக எப்படி பொரிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே வந்து நல்லா அடைப்படுக்கிற தாய்க்கோழி தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இன்னதான் முட்டைகளோட கறி துண்டு, அதுக்கு கண்ணாருக்கு முடி, இரும்பு துண்டு எல்லாமே பயன்படுத்தினாலும் முக்கியமாக வந்து தாய்க்கோழி வந்து நல்லா அடைப்படுக்கணும், சரிங்களா? அந்த மாதிரி நல்லா அடைப்படுக்கிற தாய்க்கோழி தான் நம்ம செலக்ட் செய்யணும். இல்லாட்டி ஒரு சில தாய்க்கோழிகள் பார்த்திங்கன்னா அப்படியே சும்மாவே நின்றுக்கிட்டே கிடக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுலாம் என்ன ஆகும் அப்படின்னா முட்டைகள் வந்து வீணாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து அடைப்படுத்திருக்கு கோழி அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு முட்டையை நீங்கள் கொண்டு வச்சிங்கன்னா அந்த முட்டையை தாய்க்கோழி வந்து தானாகவே இழுத்து தன் இறகுக்குள்ளே வச்சுக்கும், சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். அந்த மாதிரி தாய்க்கோழிகள் அந்த முட்டையை இறகுக்குள்ளே எடுத்து வச்சுக்குது அப்படின்னா அந்த தாய்க்கோழி வந்து நல்லா பராமரிக்கக்கூடிய தன்மை கொண்டது, சரிங்களா? ஏன்னா நம்ம வீட்லேயுமே நிறைய தாய்க்கோழிகள் இருக்குது. ஆனால் வந்து நம்ம அடை வச்சா கூடமே ஒரு சில தாய்க்கோழிகள் வந்து முட்டை ஒரு இடத்துல இருக்கும், தாய்க்கோழி ஒரு இடத்துல உட்காந்துருக்கும், சரிங்களா? இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த முட்டைகள் பொரிக்கவே பொரிக்காது. நெக்ஸ்ட்டு வந்து தாய்க்கோழிகள் வந்து மேய்ச்சலுக்கு இறங்கி போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த முட்டையை நம்ம கையாலையும் ஒரு முறை திருப்பி விடணும். ஏன்னா தாய்க்கோழிகள் வந்து தன் அழகால் திருப்பி விடும். இருந்தாலுமே நம்மளும் ஒரு டைம் திருப்பி விடும் பொழுது அந்த முட்டைக்குள்ளே இருக்கிற கரு வந்து முட்டை ஓட்டோட ஒட்டி குஞ்சுகள் இறப்பு ஏற்படாமல் நம்ம வைக்கிற எல்லா முட்டைகளுமே வந்து 100% பொறிப்பு திறனுடையதாக மாறும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து மூக்கு குத்திடுச்சு பொறிக்க போகுது அப்படின்னா அந்த டைம்லேயுமே நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக பண்ணணும். என்ன அப்படின்னா பொறிச்சு வருது அப்படின்னா அங்கே பார்க்கலாம். நீங்கள் இந்த ஓடு போயிட்டு அந்த பொறிக்காத முட்டை மேலே கவுத்துக்கும், சரிங்களா? அப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொறிக்க போகிற முட்டை வந்து வீணாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கரெக்டாக ஹோல்ஸ் போட்டிருக்கிற இடத்துல போயிட்டு இந்த முட்டை போய் கவுந்து உட்காந்துக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த முட்டைக்கு வந்து பொறிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது, சரிங்களா? ஏன்னா எப்பயுமே வந்து ஹோல்ஸ் போடுது அப்படின்னா அந்த டைமில் அந்த சுவாசிக்கிற அந்த வழியாக தான் அந்த மூக்கு அழகால் கோழி குஞ்சுகள் வந்து முட்டை ஓட்டை கொத்திக்கிட்டு வெளியே வருவாங்க. இது போய் கவுந்துக்குது அப்படின்னும் பொழுது இறப்பு விகிதம் ஏற்படும். இது எல்லாமே வந்து நம்மளுமே வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதே மாதிரி முக்கியமாக தாய்க்கோழி வந்து சரியான முறையில் அடைப்படுக்குதா அப்படிங்கிறத முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம வைக்கிற எல்லா முட்டைகளுமே பொறிப்பு திறனுடையதாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு தாய்க்கோழிகளுக்கு அடை வச்சு, இப்போ தான் வந்து ரெண்டாவது கோழிக்கு அடை வச்சுருக்கோம். அந்த தாய்க்கோழியுமே எப்படி பொறிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். தாய்க்கோழியை தூக்கி காண்பிக்கிறோம், பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பொறிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்பப்போ முட்டை ஓடுகளை மட்டும் அப்புறப்படுத்திடுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்க்கலாம் நீங்களே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பொறிச்சிருக்குன்னு. அதுவும் இல்லாமல் தாய்க்கோழி இடையை தூக்குனா கூட எப்படி கோழி குஞ்சுகளோட ஓடி வந்து உட்காருது பாருங்கள். இதுதான் வந்து நல்லா பொறிக்கிற தன்மை கொண்டது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு சில கோழிகள் வந்து கையை வைக்கவே விடாது, நம்மளை கொத்தும். அந்த மாதிரி இருக்கிற தாய்க்கோழிகளும் நல்லா பொறிப்பு திறன் உடையது தான். நீங்கள் வந்து தாய்க்கோழி தான் முக்கியமாக செலக்ட் செய்யணும், சரிங்களா? மற்றபடி நம்ம வந்து இரும்பு துண்டு வைக்கிறோம், கறி வைக்கிறோம், முடி வைக்கிறோம், அதனால் பொறிச்சிடும் அப்படிங்கிறதுலாம் வந்து சும்மா கதை. நாங்கள் வந்து நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நாங்கள் எது ஒன்றுமே வைக்கலை, கறி துண்டு இரும்பு எது ஒன்றுமே வைக்கலை, சரிங்களா? அப்படியே வெறும் முட்டையை மட்டும்தான் வச்சோம், தாய்க்கோழியை உட்கார வச்சோம், சரிங்களா? மெயின் வந்து தாய்க்கோழி நல்லா அடைப்படுக்கணும், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம வைக்கிற எல்லா முட்டைகளும் பொறிப்பு திறனுடையதாக இருக்கும். நீங்களே பார்க்கலாம், இன்னும் ரெண்டு முட்டை தான் இருக்குது, அது கூட இன்றைக்கி பொறிச்சு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து வைக்கிற எல்லா முட்டைகளும் பொறிப்பு திறனுடையதாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் தாய்க்கோழி மட்டும்தான். நீங்கள் தாய்க்கோழி செலக்ட் செய்யுங்க, அடை வைக்க போகிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து தாய்க்கோழி நல்லா படுக்குமா அப்படிங்கிறத நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க. அப்போ தான் வந்து நம்ம வைக்கிற முட்டைகள் எல்லாமே 100% பொறிப்பு திறனுடையதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி நல்லா பராமரிக்கும், சரிங்களா? இப்போ வந்து நல்லா அடைப்படுக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுங்களோட குஞ்சுங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கரெக்டாக பார்த்துக்கும், சரிங்களா? அதுவுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா நெக்ஸ்ட்டு வளர்க்கணும், சரிங்களா? அதெல்லாமே நோட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து அடைப்படுக்கிற தாய்க்கோழிகிட்டேருந்து தான் அந்த குஞ்சுகள் பிறக்கிற தன்மைங்கிறது வந்து முழுமையடையும். இல்லை நம்ம மட்டும் வைக்கிறோம் அப்படின்னா தாய்க்கோழிகள் சிலது எடையை போய் நின்றுக்கும், ஒரு சில டைமில் சரியாக உட்காராது, இறங்கி போயிடும் எங்கேயாவது மேய்ச்சலுக்கு, திரும்பி வராது. இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த தாய்க்கோழிகளை நீங்கள் செலக்ட் செய்யவே கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்து சரியான முறையில் பொறிப்பு திறன் நமக்கு கொடுக்காது, சரிங்களா? நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் பொறிக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இருக்கிற தாய்க்கோழி நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வைக்கிற குட்டைகள் எல்லாமே வேஸ்ட் ஆகக்கூட வாய்ப்புகள் இருக்குது.
நம்ம வீட்டில் வந்து வாத்து முட்டைகள் இட்டுது, அதையுமே நாங்கள் அடை வச்சுருக்கோம். அந்த தாய்க்கோழியுமே இது மாதிரி நல்லா அடைப்படுக்கிற தாய்க்கோழி தான். வாத்து பொரிச்சுதுன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கருலாம் ஃபார்ம் ஆகிடுச்சு, ஆனால் பொரிப்பு திறன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு 10 நாள் ஆகும் பொரிச்சு வர, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வாத்து குஞ்சுகள் பிறந்து வந்துட்டாங்கன்னா அவங்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்முக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. இந்த முறையில் அடை வச்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா பொரிக்கும். நன்றி, வணக்கம்.